இப்போ டிஃபென்ஸ் அண்ட் ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட்ல டுவெண்ட்டி த்ரீல வந்து ஹைக் ஆச்சுன்னு சொன்னீங்க அது ஹைக் ஆனதுக்கான ரீசன் என்ன சார் பட் ஏஆர்எஃப்சி ஐஆர்சிடிஸ் எல்லாம் மினி நவரத்னா ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க புதுசாக இப்போ வந்தே பாரத் இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரெயின் சொல்கிறாங்க மார்க்கெட்டே பேசிக் என்னன்னு கேட்டேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ட்ரேடிங் என்னுடைய மார்க்கெட் லாஜிக் என்ன கேட்டா சார்ட் பேட்டர்ன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அவ்வளோ நமக்கு போய் தெரிஞ்சுக்கிறது நாற்பதாயிரம் ஸ்டாக்கு மேலே இருக்கு இதெல்லாம் எப்படி போய் ஸ்டாக்கை தெரிஞ்சுக்கிறதுனா ஊஞ்சல் மாதிரி இப்படி இருக்கும் இப்படி போகும் திரும்பி இப்படி வரும் திரும்பி இப்படி போறது ஸோ பைஅட்லோ செல்லட்டுகை எகைன் பையட்லோ செல்லட்டுகை அதே ஸ்டாக்கே நீங்க வாங்கணும்னு அவசியம் கிடையாது பட்டன் போன்ல இருந்து டச் ஃபோனுக்கு மாறியாச்சு டப்பா டிவில இருந்து எல்இடி டிவிக்கு மாறியாச்சு டிக் டிக் வாட்ச்ல இருந்து டெக் பேண்டுக்கு மாறியாச்சு இதெல்லாம் ஸ்மார்ட் ஆகும்போது இன்னும் பழைய பீரோ யூஸ் பண்ணா என்ன பாஸ் இது உங்களுக்கான வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் லாக்கர் த வி சேஃப் இந்த ஸ்மார்ட் லாக்கரை உங்களை தவிர வேற யாரும் ஓபன் பண்ண முடியாது ஓபன் பண்ணா ட்ரை கூட பண்ண முடியாது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இப்போவே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வி சேஃப் லாக்கரை ஃப்ரீயா டெமோ பாருங்க ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வெல்த் மேனேஜ்மெண்ட் அட்வைசர் விஸ்வநாதன் சார் தான் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் அப்துல் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா வெரி ஹாப்பி இப்போ டிஃபென்ஸ் அண்ட் ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட்டில் டுவெண்ட்டி த்ரீ வந்து ஹைக் ஆச்சுன்னு சொன்னீங்க அது ஹைக்கானதுக்கான ரீசன் என்ன சார் பட்டன் ஹைக்கானது வந்து டு இம்ப்ளிமெண்டேஷன் புதுசாக இப்போ வந்தே பாரத் இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரெயின் சொல்கிறாங்க அந்த ரயில்வே செக்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஐஆர்சிடிசி ஐஆர்எஃப்சி இதெல்லாம் நல்ல ஒரு க்ரோத் ஓரியன்ட் அதெல்லாம் மினி நவரத்னான்னு சொல்லுவாங்க ஐஆர்எஃப்சி எல்லாம் மினி நவரத்னா ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க ஓகே இதெல்லாம் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் அந்த மாதிரி நியூ ட்ரெயின்ஸ் எல்லாம் விட்ற போது உங்களுக்கு கேட்டீங்கனாக்கா ரயில்வே செக்டார் நல்லதாக இருக்கும் இப்போ இன்னும் லேட்டஸ்ட்டாக அவர் என்ன கேட்டீங்கன்னா எலக்ட்ரானிக் வெஹிக்கிளுக்கு கொஞ்சம் நல்ல ப்ரியாரிட்டி வந்துட்டு எலெக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கிற போது அதனுடைய அலைடு செக்டார் பேட்ரி அமரராஜா பேட்ரி எக்ஸைட் பேட்ரி எவரைட் பேட்ரி இந்த மாதிரி பேட்ரி செக்டார்ஸ் எல்லாம் எலக்ட்ரானிக் வெஹிள்ஸ் முதல்ல கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி அதனால பேட்ரி செக்டர்ஸ்லாம் ஏறிட்டு இருக்கு இதெல்லாம் ட்ரெண்டிங் செக்டார் ஓகே நாட்டு எவர்கெயின் செக்டார்னு சொல்ல முடியும் இப்போ ட்ரெண்டு இருக்குது ஸோ மார்க்கெட்டே பேசிக் என்னன்னு கேட்டேன்னா எய்தர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ட்ரேடிங் என்னுடைய மார்க்கெட் லாஜிக் என்ன கேட்டால் ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ட்ரேட் அண்ட் ஸ்விங் ட்ரேட் இது ரெண்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது அது இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி ஃபண்டமெண்டல் பார்க்குறோம் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து குறைஞ்ச விலையில் இயர் லோக்கிட்ட இருந்தாலும் அல்லது மிடில் இருந்தாலோ வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் தட் இஸ் செப்பரேட் ஒன் இன்ட்ராடே அண்டு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்விங் ட்ரேடிங்னா என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஸ்விங் ட்ரேடிங் ஃபார் எக்ஸாம்பிள் த பேசிஸில் டெக்னிக்கல் பார்க்கணும் நல்ல ஸ்டாக்காகவும் இருக்கணும் அப்படி பார்க்குறபோது வாட் இஸ் அ மீனிங் ஆஃப் டெக்னிக்கல் டெக்னிக்கல் அப்படின்னா ப்ரைஸ் எக்ஷன் சார்ட் பேட்டர்ன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் இதுனாலும் நமக்கு முக்கியம் இதுனாலே நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது நாற்பதாயிரம் ஸ்டாக்குக்கு மேலே இருக்குது இதெல்லாம் எப்படி போய் ஸ்டாக்கை தெரிஞ்சுக்கிறதுன்னா நமக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது இப்போ மணி கண்ட்ரோல் ஆப்ஸ் இருக்குது நிறையா இருக்குது நிஃப்டி டாட் இந்த மாதிரி நான் இதையும் ஆப்ஸை ப்ரமோட் பண்ணுற வியூவில் சொல்லலை ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன் அந்த மாதிரி ஆப்ஸில் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இயர்லோ இயற்கை தெரியும் அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் தெரியும் அந்த டிவிடெண்ட் சமாச்சாரம் தெரியும் எல்லாமே இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம சிங்க் டேடிங் அப்படின்னா பையட் லோ செல்லு ஹை அந்த லோவை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஸெலாம் பண்ணிடலாம் டேலோக்கிட்ட ஓரளவுக்கு அசஸ் பண்ணி வாங்கணும் போது அது சப்போர்ட் லெவலில் இருக்கணும் ரெண்டாவது ஆர்எஸ்ஐனு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது எனக்கு பிடிச்ச இண்டிகேட்டர் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் அதே மாதிரி ஃபீவ் ஸ்டாண்டர்டுன்னு ஒரு இண்டிகேட்டர் ஓகே இது ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சில டெக்னிக்கல்ஸ் எல்லாம் நீங்கள் யார்கிட்டயாவது கற்றுக்கோ கற்றுட்டு இதனுடைய சாராம்சங்கள் என்னன்னு கற்றுக்கிட்டு செஞ்சோம்னாக்கா இன்னைக்கு ஸ்விங் ட்ரேடிங்னா இன்றைக்கி வாங்கணும் வாங்கிட்டு ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ சில டைத்தில் மறுநாள் ஆனால் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரையிலையும் டார்கெட் ஓரியன்டேடாக இருக்கணும் ஓகே சார் இன்றைக்கி ஒரு நூறுரூவாய்க்கு வாங்குறீங்கன்னா என்னுடைய டார்கெட்டு நூறு இன்ட்டு நூறு ஸ்டாக்கு ரூபாய்க்கு வாங்குறோம் எனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிற வரலேயே நான் வெயிட் பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அது ரெண்டு நாளில் கிடைக்கலாம் மூணு நாளில் கிடைக்கலாம் தட் இஸ் ஸ்விங் மீன்ஸ் அப்ஸு டவுன்ஸு ஊஞ்சல் மாதிரி இப்படி இருக்கும் இப்படி போகும் திரும்பி இப்படி வரும் திரும்பி இப்படி போகிறது ஸோ பை அட்லோ செல்லட்டு கை அகெயின் பையட்லோ செல்லட்டு கை அதே ஸ்டாக்கே நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது என்னுடைய கருத்து என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஓரியன்ட் ஸ்டாக்ஸ் நல்ல ப்ளூ சிப்ஸ் ஸ்டாக்னு சொல்லுவாங்க அடுத்தது மிட் கேப் ஹண்ட்ரடுன்னு இருக்குது இந்த மிட் கேப் ஹண்ட்ரடில் நூறு ஸ்டாக்ஸ் இருக்கு இதெல்லாம் ஐம்பது ஸ்டாக் இருக்குது பல ஆயிரக்கணக்கான செக்டரில் எக்ஸ்சேஞ்சாக உங்களுக்கு நல்ல குட் ஸ்டாக்ஸ்ன்னு ப்ரிஸ்கிரைப்டு ஸ்டாக்ஸ் இதெல்லாம் அதனுடைய கேபிட்டலைசேஷன் அதனுடைய ரிசல்ட் ஓரியன்ட் அதனுடைய டிவிடென்ட் ரிட்டடு ஏதோ சம் நாம்ஸை பேஸ் பண்ணி ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க இப்போது பல ஆயிரக்கணக்கான ஸ்டாக்ஸ்லேருந்து நீங்கள் நூற்றம்பது ஸ்டாக்கு வந்துட்டீங்க இந்த நூற்றம்பது ஸ்டாக்ஸில் எது பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னாக்கா நீங்கள் அந்த டே லோக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ பார்த்து வாங்குங்க ஒன் ஆர் டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ் ஆர் போட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸுக்குள்ள ஓரளவுக்கு ஸ்விங் ட்ரேடிங்கில் உங்களுடைய பத்து பர்சன்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன் சம்டைம்ஸ் மறுநாளே கூட கிடைக்க வாய்ப்பு இதுக்கு வந்து தெர் இஸ் நோ டைம் லிமிட் பட் டைம் ஃப்ரேம் வேறையாக இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் இருக்குது இன்டர்டேக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு செய்கிறதுங்கிறது ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து சிங்க் இன்ட்ரேட் இன்ட்ராடேல எப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் என்னுடைய பார்வையில் ரிஸ்க் ரிவார்டானா ஒன் இஸ்ட் டூ ஃபார் எக்ஸாம்பிள்காக தான் இந்த நூறுன்னு நான் சொல்கிறதுக்கு அர்த்தமேட்டிக் பர்பஸ்க்காக சொல்கிறேன் நூறு ஸ்டாக்கு நூறுரூவா மேக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்போ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்கணும்னா ஐநூறுரூவா வந்தால் தாங்கக்கூடிய மன வலிமை உண்டு அப்போது அந்த வாங்குற இடத்துல இருந்து எதை ஸ்டாப் லாஸ் போடணும்னு நீங்கள் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் தான் டார்கெட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் மினிட்ஸில் எனி திங் பி ஹேப்பன்ட் அட் எனி டைம் இன் ஸ்டாக் மார்க்கெட் நம்ம ஒன்று வாங்குவோம் சப்ஜெக்ட் டு குட் நியூஸ் ஆர் பேட் நியூஸஸ் இம்மிடியேட்டாக மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரும் அதனால் நம்ம கார் போது பிரேக்குக்கும் தயாராக இருக்கிறதுனால தான் ஆக்சலேட்டர்கிட்ட பிரேக் இருக்குது கிளச்சு தள்ளி தான் இருக்குது அப்போது லாஸ் மீன் பிரேக் நாம் பாதுகாப்பாக பயணம் செய்கிற மாதிரி பாதுகாப்பாக ட்ரேடிங் செய்யணுன்னா ஸ்டாப்லாஸ் இல்லாமல் ட்ரேடிங் செய்வது ஏ ட்ரைவிங் வித்தவுட் ஹெல்மெட் ஆர் டிரைவிங் வித்தவுட் சீட் பெல்ட் ஸ்டாப் லாஸ் மஸ்ட்டு ஏன்னா கொஞ்சம் நஷ்டத்தோடு போயிடும் அதே நீங்கள் லாஸ் போடலை எப்படி ஏறும் நாம் அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்க்குற போது நீங்கள் என்ன ஆகும் மார்க்கெட்டு இறங்கிட்டே இருக்கும் உங்கள் கேபிட்டல் வந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்து நிற்கோ அப்போ மூவாயிரரூபா என்ன இது பண்ணுற போது உங்களுக்கு ஒன்றும் புரியாது இன்டா டைவை ரிஸ்கி ட்ரேடுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரிஸ்க்கு ரிவார்டும் பார்த்து செய்யணும் அப்போ ரிஸ்க்கு ஒரு பர்சண்ட்டு ரிவார்டு டூ பர்சன்ட்டு வச்சுக்கணும் இன்டாடைவை பொறுத்தவரையிலையும் அதுக்கு தகுந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும் அப்போது அதுக்கு வந்து பிவெட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை வச்சுக்கலாம் சில பேர் விடபிள்யூபிஏபி வச்சுப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸ் பிடிக்கும் என்னுடைய பார்வையில் இது எனக்கு தெரியுறதுங்கிறதுனால நான் சொல்கிறேன் நான் எல்லா இண்டிகேட்டர்ஸையும் பார்த்த அனுபவத்தில் என்னுடைய கண்ணோட்டத்தில் இந்த இண்டிகேட்டர்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட்டு மார்க்கெட் இன்ட்ராடேனாலே ஒன்லி ப்ரெடிக்ஷன் நாட் ஏ டெசிஷன் ரெண்டாவது மார்க்கெட்டில் நான் ஒரு லட்ச ரூபா போட்டேன் எனக்கு ஒன்றே கால் லட்சம் வேணும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் வேணும்னு நோ டிமாண்ட் ஸோ மார்க்கெட் என்ன ஃப்ளோ இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணுவோம் சில டைத்தில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஏறிண்டே இருக்கும் உங்கள் கிட்டே இருக்க போர்ட்டு போலிய ஸ்டாக்கு வீக்காக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு இண்டெக்ஸுங்கிறது கன்சாலிடேஷன் ஆஃப் ஸ்டாக் ஹெவி வெயிட்ஸ் ஆஃப் ஸ்டாக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அப்போ அந்த ஐம்பது ஸ்டாக்கில் முப்பது ஸ்டாக்கு பாசிட்டிவாக இருக்கிற போது அது க்ரீனில் இருக்கும் இருபது ஸ்டாக்கு இருக்கிற போது அந்த இருபதில் உங்களுக்கு இருந்ததுன்னா வீக்காக தான் இருக்கும் அது சப்ஜெக்ட் டு த ட ட்ரெண்டு ஸ்விங் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது ஸோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்விங் ட்ரேட் அப்படின்னால என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா தட் இஸ் நான் சொல்லியிருக்கேன் பைட்லோ செல் எட் ஹை ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றது லோ ரேட் ஓகே காலையில இப்போ நிப்டி ஃபிஃப்டி எடுத்துட்டாலும் ஹண்ட்ரட் எடுத்துட்டாலும் எல்லா ஸ்டாக்குமே பாசிட்டிவா இருக்கும்னு சொல்ல முடியாது நல்ல குவாலிஃபைடு ஸ்டாக்ஸ் புக்கிங்னு சொல்லுவாங்க மார்க்கெட்ல ரெண்டு நிகழ்வுகள் உண்டு ஒன்னு அக்ரஸிவ் பையிங் பையிங் மீன்ஸ் டிமாண்ட் டிமாண்ட் மீன்ஸ் அப்டெண்டு அண்ட் ஆல்சோ புல்லிஷ் அதேமாரி ஷார்ட்னு சொல்லுவாங்க ப்ராஃபிட் புக்கிங் பேரிஷ் சப்ளை ஜோன் அப்போ சப்ளை ஜோன் பார்க்குற போது நல்ல ஒரு இடத்துல எங்கே வந்து அது திரும்புறதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அனலிஸ்க்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி பை லோ பை அட் லோ ஹை திஸ் இஸ் தாரக மந்திரம் என்னுடைய பாயிண்டில் பை அட் லோ ஹை அந்த லோவை எங்கே வாங்கிறது எப்படி வாங்குறதுங்கிறது கொஞ்சம் லெங்க்த்தியான சப்ஜெக்ட்டு இந்த குறிய காலத்தில் எனக்கு டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு அவகாசம் இல்லை ஓகே சார் நாங்கள் இவ்வளோ கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க உங்கள் நேரத்துக்கு நன்றி சார் நன்றி என்னுடைய அனுபவத்திலையும் கடந்த கால நிகழ்வுகளையும் தெரிஞ்சதை பகிர்ந்துருக்கேன் பட்டு நான் எந்த ஸ்டாக்கும் ரெக்கம் பண்ணலை எந்த ஆப்ஸையும் ரெக்கம் பண்ணலை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ட்ரேடிங்காக இருந்தாலும் நீங்கள் யூ யுவர் செல்ஃப் ஷுட் அனலைஸ் and approach our financial advisor happy trading happy investment thanks welcome